Hi friends, welcome to Mini's Little Kitchen. இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் வச்சு சிம்பிளாக எப்படி ஒரு வத்த குழம்பு ரெசிபி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு கடாயை எடுத்திருக்கேன். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடு பண்ணிக்கோங்க. நான் மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். கூடவே 7 பல் பூண்டு, 1 கொத்து கறிவேப்பிலை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம். நம்ம வந்து இதை பேஸ்ட்டாக தான் அரைச்சி பண்ண போகிறோம். அதனால் ரொம்ப வதங்க வேண்டாம். வெங்காயம் இந்த அளவு வதங்கினா போதும். இதில் இனி நம்ம தக்காளி ஆட் பண்ணலாம். அதுக்காக நான் ஒரு பெரிய தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் போட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இன்னும் இருந்தால் போதும், நம்ம வீட்டில் ஒரு ஆம்லேட்டும் வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த ஒரு குழம்பும். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கியாச்சு. இனி வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஆறட்டும். அப்போ தான் நம்ம இதை பேஸ்ட்டாக அரைச்செடுத்துருக்க முடியும். ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்சியில் அரைச்செடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்செடுக்கணும். இனி நம்ம குழம்பு செய்யலாம். இந்த குழம்பு பண்ண வத்தல் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதுக்காக நான் வந்து ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்க போகிறேன். உங்கக்கிட்ட நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா நல்லெண்ணெய் பயன்படுத்திக்கோங்க. நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் சமையலுக்கு எந்த எண்ணெய் பயன்படுத்துவீங்களோ அதை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா 1/2 கப் வத்தல் எடுத்திருக்கேன். இந்த வத்தலுக்கு பதிலாக உங்கள்கிட்ட முருங்கைக்காய் இருந்துச்சுன்னா முருங்கைக்காய் இந்த குழம்புக்கு பயன்படுத்தலாம். இல்லை பீன்ஸ் இருந்துச்சுன்னா பீன்ஸ் பயன்படுத்தலாம். இல்லை எந்த காய்கறியும் இல்லை, வத்தலும் இல்லைன்னா இது போடாமலே இந்த குழம்பு நல்லாவே இருக்கும். வத்தல் பொரிச்செடுக்கும்போது வந்து தீயை வந்து நல்லா கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வத்தல் வந்து கருகாமல் இருக்கணும். கருகினா குழம்பு வந்து கசப்பு தன்மையை கொடுக்கும். அதனால் தீயை ரொம்ப கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. வத்தல் இந்த அளவு செவந்தாலே போதும். இனி இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றலாம். இதே எண்ணெயில் இனி நம்ம குழம்பு ரெடி பண்ணலாம். அதுக்காக 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடிச்சாச்சு. இனி ஒரு வற்றல் மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்தாச்சு. இனி நம்ம மசாலா ஆட் பண்ணலாம். அதுக்காக 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கோங்க. சாம்பார் தூள் கண்டிப்பாக போடணும். அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். ஃப்ளேமை வந்து நல்லா கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் மசாலா வந்து கருகாமல் இருக்கும். ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சு மசாலா போடும்போது கருகணும்னு பயம் இருந்தால் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு மசாலா போட்டுக்கோங்க. மசாலா போட்டதுக்கப்புறமா ஃப்ளேமை ஆன் பண்ணி இதே மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலாலாம் நல்லா வரப்பட்டாச்சு. இனி நம்ம பொரிச்சு வச்ச அந்த வத்தலை இதில் போட்டுக்கோங்க. நீங்கள் வெஜிடபிள்ஸ் தான் போடணும்னு விரும்பினா அந்த வெஜிடபிள்ஸை இந்த டைமில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இனி நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கோங்க. இனி அரைச்சி வச்ச அந்த மசாலாவை நம்ம இதில் ஆட் பண்ணலாம். கூடவே அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி விட வேண்டாம். இந்த குழம்புக்கு வந்து கொஞ்சம் தண்ணி போதும். இந்த அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். இனி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு வந்ததுமே நம்ம ஒரு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் அப்படியே வேக விடலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு புளி தேவைப்படும். அதுக்காக நான் வந்து 1 நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். குழம்பு நல்லா கொதிச்சாச்சு. இனி நம்ம எடுத்து வச்ச அந்த புளி தண்ணியை இதில் ஊற்றிக்கோங்க. கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீ தீயை வந்து நல்லா கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வேக விடலாம். இந்த குழம்புக்கு மேலே ஆயில் எல்லாம் தெளிஞ்சு வந்தால் தான் இந்த குழம்பு வந்து நிறைய நாள் இருக்கும். 1 வாரம் வரை கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் ஆயில் எல்லாம் நல்லா தெளிஞ்சு வரும் வரைக்கும் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடலாம். 10 நிமிஷம் ஆயாச்சு. திறந்து பார்க்கலாம்.
குழம்புல ஆயில் இல்லை, நல்லா தெளிஞ்சு வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு கூட ஒரு ஆம்லேட் இல்லைன்னா ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட அவ்வளோ ருசியாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் என்னோடய இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்கள். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்டில் தெரிவிங்க. என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது வீடியோ நான் போடணுன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.